வணக்கம், நான் நிர்மல் குமார். என்னோடய சேனல் பேர் வந்து நிர்மல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், தமிழ் கிராஃப்டர் நிர்மல் குமார். மூணு சேனல் வச்சுருக்கேன். மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாமா? நான் வந்து லாஸ்ட் 4-5 டேஸாக என்னோடய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றி சொல்லிகிட்ருக்கிறேன். அதில் வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்காக எங்கள் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஈரோடுக்கு போய் சாஃப்ட்வேர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்ததை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் போய் கிளாஸ் ஈரோடில் எடுத்தேன். மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு போனேன். அங்கே வந்து 10 பேர் லேடிஸும் 10 பேர் ஒரு சின்ன வயசு பசங்களும் லேடிஸும் கேர்ள்ஸும் கிளாஸுக்கு அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் கிளாஸ் வச்சு 2 வீக்ஸில் தான் கிளாஸ் முடித்தேன். ஏன்னா அது வந்து உள்ளன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும், அது ரொம்ப அதிக வேலை இருக்கும். அதனால் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஸ்டார்ட் பண்ண வச்சு உள்ளன்ல மேட்டில் நாட் போட வச்சு அதை ப்ரஷ் பண்ண வச்சு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை டாலாக பண்ணுறதையும் சொல்லி கொடுத்து முடித்தேன். ஒரு வாரம் நடுவில் கேப் இருந்தப்போ 2 நாள் எங்கள் அத்தை வீட்டில் ஸ்டே பண்ணேன். அத்தை வீடு ஈரோடு சூரம்பட்டியில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. அப்போது ஒரே ரூம் தான், அந்த ஹாலிலே தான் படுத்துக்கிட்டு எங்கள் அத்தை பேர் இந்திராணி. இப்போ அவங்க இறந்துட்டாங்க, சமீபமாக தான் இறந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து என் மேலே அன்பு பாசமாக இருப்பாங்க. அந்த இந்திராணி அத்தை வந்து லைஃப் ஃபுல்லாக எனக்கு நன்வழியும் நான் எப்படி இருக்கேன் என்னங்கிறதையும் கேட்டு என்கிட்ட ரொம்ப அன்பாக பழகினாங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டேயும் அவங்க இனிமையாக பேசுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். எவ்வளோ கஷ்டம் தான் இருந்தாலும் சாப்பிட்றியான்ட்டு சாப்பாடை போடாமல் விட மாட்டாங்க. அவங்க இட்லி சுட்டெல்லாம் விற்றாங்க ஓம்லூரில். அந்த டைமில் கூட அவங்க வந்து உரிமையை காமிச்சிக்காமல் எல்லாத்துக்கும் உணவளிச்சாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த அத்தையை நினச்சி. எனக்கு ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நான். இந்த டைமில் எங்கள் அத்தையக்கு வந்து நல்லபடியாக அவங்க 2-3 நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இருந்துட்டு அவங்க அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க பொண்ணுங்களும் நல்லா இருக்காங்க. அவங்க குடும்ப நன்மையாக நல்லா மேன்மைக்கு வரத்துக்கு என்ன இல்லாமல் இறைவனை வணங்குகிறேன் நான். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் வந்து ஈரோடில் எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு நிறையா கிளாஸ் புக் பண்ணிச்சு. மேக்ஸிமம் வந்து ஈரோடில் இருக்க நிறைய இடங்களை வாசிம் மகாலில் எடுத்தேன் நான். ஜேசி ரெட் விங்ஸ், எல்லா ஜேசி ரெட் விங்ஸ்லேயும் அவங்க வீடுங்களில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீடாக போய் கிளாஸ் நிறையா எடுத்தேன். பள்ளிப்பாளையம் ஜேசிஸ் கூப்பிட்டாங்க, திருச்செங்கோடு ஜேசிஸ் கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போய் கிளாஸ் எடுத்தேன். காங்கேயம் ஜேசிஸ் கூப்பிட்டாங்க, பல்லடம் ஜேசிஸ் கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பூர் ஜேசிஸ் கூப்பிட்டாங்க. இங்கே எல்லா ஜேசிஸ்லேயும் போய் இந்த உள்ளன் டாய்ஸ் தான் எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் 2 மாதத்துக்குள்ளேயே நிறையா மெட்டீரியல் தேவைப்பட்டதுன்ட்டு நான் சுபான்னு சொன்னேன் பாருங்கள். அவங்களோட ஃபேமிலி வந்து பெங்களூரில் இருந்தாங்க மேரேஜ். அங்கே போய் பெங்களூரில் போய் மெட்டீரியலெல்லாம் வாங்கி மெட்டீரியல் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அங்கே இங்கே நிறையா கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். பெங்களூரில் ராஜா மார்க்கெட்டில் போய் தான் மெட்டீரியலெல்லாம் வாங்கினேன் நான். உள்ளன் மெட்டீரியலும் இந்த மேட் மெட்டீரியலும் அதுக்குண்டான நீடில் பேஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஈரோடில் வந்து ஹேண்டிகிராஃப்ட் இந்த பூம்புகார் இருக்குல்ல பாருங்கள், அதில் தான் அந்த உள்ள டாகை உட்கார வைக்கிறதுக்கு பேஸ்கெட் வாங்கினேன். அந்த பேஸ்கெட்டை வச்சு நான் கிளாஸ் எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ போய் ஊரில் கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னால அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு ஒர்க்கெல்லாம் கிளாஸ் கற்றுக்க கேட்டாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்ன தெரியுமோ நிறையா பேப்பரில் ஃப்ளார்ஸ்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆயில் பெயிண்டிங்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணுவேன். அதில் வந்து நிப் பெயிண்டிங்னு ஒன்று பண்ணுவேன். அது அப்போயே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணி நிப் பெயிண்டிங் நிறையா பேருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுவும் வந்து ஒரே நாளில் காயாது, அது 15 டேஸ் ஆகும் காயறதுக்கு ஆயில் பெயிண்ட்டு. அதனால் வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் எடுத்து ஒரு 3-4 வாரத்துக்குள்ளே வாரத்தில் 1-2 நாள் கிளாஸ் வச்சு அந்த கிளாஸ் எடுத்தேன் நான். நிப் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறையா ஆயில் பெயிண்டிங்கில் நான் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில்.
இதுக்கெல்லாம் வந்து நான் பெங்களூரில் மெட்டீரியல் போகும்போது நிறையா புக்ஸ் கிடச்சிச்சு, மெட்டீரியல் செட்டு கிடச்சிச்சு. அங்கேருந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி புக்ஸ் வாங்கி நானே படித்து தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் ஆரம்பித்து நடத்தினேன் நான். இது வரைக்கும் இந்த டைம் இதை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அடுத்த எபிசோட அப்புறம் சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.